ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்கில்ஸ் வில்லேஜ். ஸ்கில்ஸ் வில்லேஜில் இயற்கையே மருந்து, அனுபவ வைத்திய பதில, நிறையா நோய்க்கான மூலிகைகள் கீரைகள் பார்த்துக்கிட்டு வரோம். அந்த ஒரு சில இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, கையால் இடுப்பு வலிக்கு ரொம்பவே ஏற்ற ஒரு கீரை, போயக்கீரை அப்படின்னு சொல்லுவாங்க. இது எத்தனை பேர்த்துக்கு தெரியும்னு தெரியல. ஏன்னா கிராமப்பகுதியில் இருக்கிறவங்களுக்கே இது தெரியாமல் தான் இருக்குது, பூடு தலை அப்படின்னு நினச்சிட்டு பிடிங்கி வச்சுட்ருப்போம். பட் இது வந்து கீரை, இது வந்து கைகள் இடுப்பு வலிக்கு ரொம்பவே ஏற்றதுன்னு சொல்கிறாங்க. இதை தான் நான் எங்கள் தாத்தா பாட்டி அம்மா அக்கா எங்கள் அம்மா வரைக்குமே வந்து இதெல்லாம் வணக்கியும் கடைஞ்சும் சாப்பிட்ருக்காங்க. இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு வந்து நம்ம கடையில் விற்கிற நாறு கீரைகள் பெயர்களே தெரியாமல் இருக்குது. கீரைகள் பெயர் தெரியாத தலைமுறையாக தானே வந்துட்ருக்கோம். தயவு செஞ்சு கீரைகள் பெயராவது சொல்லி கொடுத்து குழந்தைங்கள வளர்த்துங்க. இது பார்த்திங்கன்னா போயக்கீரை. போயக்கீரை இடுப்பு வலி, கைகள் வலி எல்லாத்துக்குமே ரொம்பவே ஏற்றதுன்னு சொன்னாங்க. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான், இதில் வந்து வணக்கியும் சாப்பிடலாம், கடைஞ்சும் சாப்பிடலாம். இது கூட பார்த்திங்கன்னா வேலைக்கீரை, அதாவது வேலைக்கீரை. நான் ஆல்ரெடி 30 மூலிகை கொண்ட துவையல்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதில் பார்த்திங்கன்னா வேலைக்கீரையும் நம்ம ஆட் பண்ணியிருப்போம். பார்க்காதீங்களா அந்த வீடியோ போய் பார்த்திங்கன்னா, ரொம்பவே பார்க்க வேண்டிய ஒரு வீடியோ, அற்புதமான ஒரு மூலிகை கொண்ட துவையல். அந்த மாதிரிலாம் சாப்பிட்டா கண்டிப்பாக நம்மளுக்கு நோய்ங்கிறதே என்னென்னே தெரியாமல் போயிடும். அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி நம்ம தாத்தா பாட்டிலாம் வளர்ந்துருக்காங்க. நாம் தான் இப்போ வந்து நோயிலேயே வளர்ந்துட்டுருக்கோம். ஏன்னா அது நம்ம அந்த மாதிரி உணவு எடுத்துக்கிட்டோம்னா அப்புறம் நோய் தான் வரும். இதை பார்த்திங்கன்னா அந்த வேலைக்கீரையும் சேம் இதே தான், நம்ம இடுப்பு வலி கைகள் வலிக்கெலாம் ரொம்பவே ஏற்றது வேலைக்கீரையும். இந்த இமேஜ் பார்த்திங்கன்னா தெரியும். இந்த போயக்கீரை எனக்கே பார்த்திங்கன்னா இது கீரையானு தெரியாது. இப்போ தெரிஞ்சுட்டு இனிமேட்டு நானும் இதை வந்து சாப்பிடுவேன் கண்டிப்பாக. ஏன்னா அந்த 30 மூலிகை கொண்ட துவையிலுமே ஓனாக எங்கள் பாட்டிக்கிட்ட, எங்கள் அம்மாக்கிட்ட, எங்கள் அம்மாவோட அம்மாக்கிட்டலாம் கேட்டு அதெல்லாம் கலெக்ட் பண்ணி நான் ஒரு 50 மூலிகைக்கு ட்ரை பண்ணேன், 30 பறிச்சிட்டேன் எப்படியோ. அது வந்து துவையல் செஞ்சு சாப்பிட்டாச்சு, அருமையான ஒரு மருந்து. அதே மாதிரி தான் இந்த போயக்கீரையும் கைகால் இடுப்பு வலிக்கு இதுக்கெல்லாம் ரொம்பவே ஏற்றது. நம்ம மெடிக்கலில் பெயின் கில்லர் வாங்கி சாப்பிடுவோம். தயவு செஞ்சு இங்கிலீஷ் மெடிசன் சாப்பிடாதீங்க, எல்லா வீடியோலும் சொல்கிறது தான், உங்களுக்கு பக்க விலைகள் கண்டிப்பாக வரும். இயற்கையே நம்மளுக்கு வந்து உணவாகவே வந்து வைத்தியம் செஞ்சு விடுது. நீங்கள் வந்து மெடிசன் எடுக்கிறது தேவையில்லை, உணவாகவே சாப்பிட்டு உங்களுடைய நோயை குணப்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி இயற்கையிலே நம்மளுக்கு எல்லா தீர்வுமே இருக்குது. நம்ம இது தேவையில்லாமல் வந்து இங்கிலீஷ் மெடிசன்லாம் எடுத்துகிட்ருக்கணும். ஸோ போயக்கீரை இது எல்லோரும் பயன்படுத்திக்கங்க. எதுக்கு திரும்ப திரும்ப சொல்கிறோன்னா, இது வந்து இந்த மாதிரி கீரை பெயர்களே தெரியாத பட்சத்தில் இந்த மாதிரி கிராமத்தில் இருக்கிற ஒரு மூலிகை பெயர்கள்லாம் தெரியுமான்னு தெரில. இந்த வீடியோ நல்லா பார்த்துக்குங்க, அந்த இலைகளை சரியான இலைகளை பறிச்சுக்கோங்க. அது பார்த்திங்கன்னா நாய் உருவி எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அது அந்த முள் வரதுக்கு முன்னாடி அந்த பூக்கள் பார்த்திங்கன்னா பிங்க் அண்ட் ஒயிட் கலந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி அதனோடய பூவும் பார்த்திங்கன்னா மேலே பிங்க் அண்டு ஒயிட்டு ரோஸ் அண்டு வெள்ளை கலர் கலந்த மாதிரியான பூ மேலே வந்திருக்கும். கீழே வந்து அந்த இலைகள் இருக்கும். அந்த இலைகளை தான் பயன்படுத்தணும். நம்ம கடைஞ்சி சாப்பிட்லாம், வந்து பருப்புலையும் போட்டு சாப்பிட்லாம், வணக்கியும் சாப்பிட்லாம். இது கூட வேலைக்கீரையும் ஆட் பண்ணி ரெண்டையும் ஒட்டுக்காகவும் நம்ம வந்து கடைஞ்சோ வணக்கியும் சாப்பிட்லாம். பயன்படுத்திக்கங்க. கை கால் இடுப்பு வலிக்கு ரொம்பவே ஏற்றது இந்த போயக்கீரை. கிராமத்தில் பார்த்திங்கன்னா எல்லாமே நம்மளுக்கு பயன் தரக்கூடியதாக தான் இருக்குது. 90% பார்த்திங்கன்னா மூலிகை இலைகள் கீரைகளாக தான் இருக்கும். மீதி இருக்கிற 10% தான் வந்து மற்ற பூடுகளாக இருக்கும். அதுவுமே நம்மளுக்கு கால்நடைகளுக்கு ஆடு மாடுகளுக்கு பயன்படக்கூடியதாக இருக்குது. ஸோ கிராமத்தில் எதுவுமே வந்து தேவையில்லாமல் இல்லை, எல்லாமே பயன் தரக்கூடியதாக தான் இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே நம்ம பயன்படுத்தி நாம் ஆரோக்கியமாக இருந்துக்கணும். அதை நம்ம தவிர்த்து வந்து தேவையில்லாதது தான் இங்கிலீஷ் மெடிசன்லாம் சாப்பிட்றதுனால தான் தொடர்ந்து நோயிலேயே நம்ம இருந்துகிட்ருக்கோம். ஓகே, நான் அடுத்த ஒரு நல்ல மூலிகையோடு அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.